கடந்த 2008 முதல் 2014 வரையான காலகட்டத்தில் பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிவதற்காக சீனர்களுக்கு 263 பேருக்கு விசா என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த விசா வழங்குவதில் முறைகேடாக 50 லட்சம் ரூபாய் பெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுந்திருந்தது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு புகார் எழுந்ததை அடுத்து அது தொடர்பான விசாரணையை சிபிஐயினர் தொடங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து கார்த்தி சிதம்பரம் அவருடைய ஆடிட்டர் உள்ளிட்ட 6 பேர் மீது ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து தொடர்ச்சியாக கார்த்தி சிதம்பரத்தினுடைய அலுவலகம் மற்றும் அவருடைய இல்லங்களில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த சோதனையின் அடிப்படையில் அவருடைய ஆடிட்டரான பாஸ்கர் ராமன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் சிபிஐ காவலில் எடுத்து 14 நாட்கள் விசாரணைக்கு பெற்று தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில்தான் அமலாக்கத்துறையினரும் ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழாக இந்த வழக்கு என்பது கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக மீறாத பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தான் கைது செய்யப்படலாம் என நினைத்து டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் கார்த்தி சிதம்பரம் ஒரு முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த முன்ஜாமீன் மனுவானது நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதேவேளையில் இடைக்காலமாக தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வரை தன்னை கைது செய்யக்கூடாது என்று ஒரு கோரிக்கையும் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மனுவும் அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் தற்போது கார்த்தி சிதம்பரம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் தனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை, இது ஒரு ஆதாரமற்ற ஒரு வழக்கு என்று அவர் தெரிவித்தும் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் தற்போது அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. டார்வின், டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் இந்த மேல்முறையீட்டு மனு ரத்து செய்யப்பட்டால் அடுத்து என்ன ஆகும்? டார்வின், இந்த மேல்முறையீட்டு மனுவை பொறுத்த வரைக்கும் டெல்லி உயர் நீதிமன்றம் இன்று விசாரித்து இது நிராகரிக்கப்படலாம் அல்லது நோட்டீஸ் அனுப்பப்படலாம். நோட்டீஸ் அனுப்பப்படும் பட்சத்தில் அது தொடர்பாக எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை பதிலளிப்பார்கள். அவர்கள் அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வார்கள். அதில் ஒருவேளை அது நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டு இந்த மனுவை நிராகரித்து விட்டார் என்றால் இதன் பிறகாக அவர் உச்ச நீதிமன்றத்தை அணுக வேண்டும். அங்கும் இதே நடைமுறைதான். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு ஏதேனும் ஒரு இடைக்கால நிவாரணம் என்பது வழங்கப்பட்டிருந்தாலோ அல்லது அவரை கைது செய்யக்கூடாது என்று டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ஒருவேளை இந்த மனு நிராகரிக்கப்படும் பட்சத்தில் கார்த்தி சிதம்பரம் கோரிக்கையை மீண்டும் வைத்தால் அது ஏற்கப்படும் பட்சத்தில் அவர் கைது செய்யப்பட மாட்டார். அதே வேளையில் அந்த கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டால் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடியிருந்தாலும் அது கார்த்தி சிதம்பரத்திற்கு எந்த ஒரு இடைக்கால நிவாரணமும் கிடைக்காத பட்சத்தில் அவர் கைது செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் இன்றைய வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மனுவை விசாரித்த பின்பு மனு தொடர்பாக பதிலளிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு டெல்லி உயர்நீதிமன்றமானது ஒரு சிறிய கால அவகாசத்தை வழங்கும் என்றுதான் நினைக்கின்றோம். தமிழ்மில்லை.